ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சாய் கிட்ஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா, தேங்காய் சாதம் ரொம்ப சூப்பராக எப்படி செய்கிறதுன்றதை இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாம். தேவையான அளவு இப்போ ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஆயில் சூடாகிடுச்சு, அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம், அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், முந்திரி பருப்பு ஒரு மூணு நாலு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம், கடுகு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா லைட்டாக கலர் வர அளவுக்கு இப்போ வறுத்து விட்டுலாம். இப்போ லைட்டாக கலர் வர அளவுக்கு வறுத்து விட்டாச்சு. இப்போ கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம், ரெண்டு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கு, காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம், அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வும் மிதமான தீ வச்சுக்கலாம், மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நான் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வடித்து எடுத்து வச்சுருக்கு, இப்போ சேர்த்துடலாம். சாதம் பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். சாதத்தில் பார்த்தீங்கன்னா நான் உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கேன். உப்பு போடாமல் இருந்தீங்கன்னா இந்த டைப்பில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ ரொம்ப ஈஸியான டேஸ்டான தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம டக்குன்னு செஞ்சிடலாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுனா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாய் கிட்ஸ் ஃபுட் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.